சென்னை பெருநகர மாநகராட்சி தேனாம்பேட்டை மண்டலத்தில் நுங்கம்பாக்கம் பகுதியில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட அட்டை பதிவு மையத்தை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு மருத்துவ காப்பீடு அட்டைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மேயர் ஆர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சட்டமன்ற உறுப்பினர் எழிலன், சுகாதாரத்துறை திட்ட இயக்குநர் உமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தரநிலை அமைப்புகளுக்கான இருநாள் வழிகாட்டு பயிற்சி சென்னையில் இன்று தொடங்கியது. இந்திய தர நிர்ணய அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியில் தென்மண்டலத்தைச் சார்ந்த பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த 50 வழிகாட்டிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த திட்டத்தின் நோக்கம் மாணவர்களின் வளர்ச்சி மற்றும் தேசிய நலனுக்காக இளம் தலைமுறையினரின் அணுகுமுறைகளை மறுசீரமைக்கும் நோக்கத்துடன் வழிகாட்டிகளுக்கு விழிப்புணர்வு அளிப்பதாகும். வழிகாட்டிகளுக்கான பயிற்சி திட்டத்தை தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை செயலாளர் காக்கர்லா உஷா தொடங்கி வைத்தார். இதில் தென் மண்டல துணை இயக்குநர் ஜெனரல் USB யாதவ் மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த பிளஸ் டூ அளவிலான தேர்வை கணினி அடிப்படையில் நடத்தவுள்ளது. தென்மண்டலத்தில் 294,445 பேர் இத்தேர்வை எழுதவுள்ளனர். இத்தேர்வு தமிழகம் மற்றும் ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட 20 நகரங்களில் 23 மையங்களில் நடைபெற உள்ளது. இம்மாதம் 24 தேதி தொடங்கி அடுத்த மாதம் 10 தேதி வரை மொத்தம் 14 நாட்களுக்கு இந்த தேர்வு நடைபெற உள்ளது. இந்த ஆண்டு முதல் முதுகலை படிப்புகளுக்கும் பொது நுழைவுத் தேர்வை அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளதாக பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் ஜெகதேஷ்குமார் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இதையடுத்து முதுகலை பட்டதாரி சேர்க்கைக்கான பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு வரும் ஜூலை கடைசி வாரத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பு இன்று முதல் இணையதளத்தில் தொடங்கியது. ஜூன் 18 தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஜூலை 3 வாரத்தில் தேர்வு நடத்தப்படும் என்று குமார் கூறினார். கணினி அடிப்படையிலான தேர்வு முறையில் ஆங்கிலம் மற்றும் இந்தி தேர்வு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இளநிலை பட்டதாரி சேர்க்கைக்கான பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுக்கு இதுவரை 10,00,000 அதிகமான விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்துள்ளனர். பதிவு செய்வதற்கான கடைசி தேதி மே 22 ஆகும்.